வணக்கம் ஜெயக்குமார். இந்த ஆலோசனை கூட்டத்தோட முக்கியத்துவம் என்ன, இது பற்றி கூறுங்கள். வணக்கம் ராஜா. சென்னை ராயப்பேட்டையில் அமைந்திருக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவிருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல் பணிகள், கிளைக்கழகம் முதல் மாவட்ட கழகம் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படியெல்லாம் தேர்தல் களத்தில் தங்களுடைய பணிகளை செய்வதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பது குறித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த விவாதிக்க இருக்கிறார்கள். இதற்காக சென்னை தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி, கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், முன்னாள் அமைச்சர் மோகன், அதேபோன்று திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, முன்னாள் அமைச்சர் ஸ்ரீரங்கம் வளர்மதி, முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமாக இருக்கக்கூடிய சோமசுந்தரம், சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கந்தன், செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர் சிட்டலப்பாக்கம் ராஜேந்திரன், அதேபோன்று அண்ணா தொழிற்சங்கத்துடைய பேரவைச் செயலாளர் கமலக்கண்ணன், முன்னாள் அமைச்சர் எஸ் பி சண்முகநாதன், முன்னாள் அமைச்சர் செம்மலை, முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி, முன்னாள் சபாநாயகர் தனபால், முன்னாள் அமைச்சர் தங்கமணி, முன்னாள் கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், அதேபோன்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன், முன்னாள் துணை சபாநாயகர் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் வருகை தந்திருக்கிறார்கள். அதேபோன்று நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய கோகுல இந்திரா, எம்எஸ்எம் ஆனந்தன், அதேபோன்று வைகை செல்வன், முன்னாள் அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம், முன்னாள் அமைச்சர் காமராஜ், சட்டமன்ற உறுப்பினர் அம்மன் அர்ஜுன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் டி கே ஜக்கையன், முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா பெஞ்சமின், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கழக மாணவரணி செயலாளர் ஆர் எஸ் விஜயகுமார், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் வருகின்றுள்ளார்கள். அதேபோன்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் அதேபோன்று ஏராளமானோர் தொடர்ச்சியாக வருகின்று கொண்டிருக்கிறார்கள். சட்டப்பேரவை முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், வடசென்னை தெற்கு மாவட்ட செயலாளர் பாலகங்கா, அதேபோன்று தொடர்ச்சியாக அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் பசுமை வழிச்சாலையில் இல்லத்தில் இருந்து புறப்பட்டு கார் மூலமாக ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய தலைமை அலுவலகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகைக்கு வருகை தருகிறபோது டிடிகே சாலை, அதன் தொடர்ச்சியாக அங்கிருக்கக்கூடிய மியூசிக் அகாடமியில் ஏராளமான அதிமுகவினுடைய தொண்டர்கள் சாலையினுடைய இரு மருங்கிலும் குழுமி அவரை உற்சாக வரவேற்பு அளித்து வருகிறார்கள். குறிப்பாக கழகத் தலைவர் கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியுடைய வாகனத்தின் மீது மலர் இதழ்களை தூவி அவர்கள் உற்சாகமாக வரவேற்று வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் கலை நிகழ்ச்சிகள், கழகத்தினுடைய கலை பிரிவை சார்ந்தவர்கள் பல்வேறு கலை நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பேண்டு வாத்தியங்கள் முழங்க அதேபோன்று மலர் தூவி அவரை உற்சாகமான ஒரு வரவேற்பு, அவரது காரானது அதிமுக தொண்டர்கள் நிரம்பி இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களுடைய வெள்ளத்தில் தவழ்ந்து கொண்டு அதிமுகவினுடைய தலைமை அலுவலகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய கே சி கருப்பண்ணன், முன்னாள் அமைச்சரும் பொருளாளருமான திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய மற்றவர்கள் குறிப்பாக எம் சி சம்பத், கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் வருவது அந்த பகுதியில் ஏராளமான முன்னாள் அமைச்சர்களும் சென்று வரவேற்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று சேலம் புறநகர் மாவட்டத்தினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய இளங்கோவன், முன்னாள் அமைச்சர் அதேபோன்று சட்டமன்ற துணை கொறடா எஸ் பி வேலுமணி, அதேபோன்று சட்டமன்றத்தினுடைய கொறடாவாக இருக்கக்கூடிய எஸ் பி வேலுமணி, முன்னாள் அமைச்சர் அவரும் வருகை தந்திருக்கிறார். அதேபோன்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வருகை தந்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக
அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், கழகத்தினுடைய நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே வருகை தந்திருக்கிறார்கள். தற்பொழுது முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்களும் தலைமை கழகம் முன்னேற்ற கழகத்தினுடைய இடைச் செயலாளருடைய வாகனமானது தலைமை கழகத்துக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாகனத்தினுடைய இருமறையும் நீங்கள் பார்க்கலாம். தொண்டர்கள் அவர்கள் உற்சாக ஒரு முழக்கத்தோடு ஆரவாரத்தோடு கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை மலர்தூவி அந்த முழக்கங்களோடு வரவேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இடைக்கால பொதுச் செயலாளர் வாழ்க, கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் வாழ்க என்று அவர்கள் முழங்கி வருகிறார்கள். இதன் தொடர்ச்சியாக அவரது வாகனம் மெல்ல எறும்பு போல ஊர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய மாளிகைக்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அந்த தொண்டர்கள் அனைவரும் பீடு நடை போட்டு வாகனத்தை புடைசூழ தங்களுடைய தலைவரை உற்சாகமாக வரவேற்பதோடு ஒரு உற்சாக வீர முழக்கங்களை அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். கழகத்தினுடைய தலைமை, கழகத்தினுடைய ஒற்றை நம்பிக்கை, கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வாழ்க என்று முழங்கி வருகிறார்கள். குறிப்பாக பல்வேறு சாதனைகளையும் சோதனைகளையும் கடந்து வந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனது பங்களிப்பை மக்களுக்கு செலுத்தி வருகிறது. தமிழகத்தை ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட ஆண்டிருக்கிற ஒரே ஒரு மாபெரும் கட்சி என்று சொன்னால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒட்டுமொத்த தொண்டர்களுடைய நெஞ்சிலும் அந்த இரட்டை இலையும் மக்களுடைய மனங்களில் நீங்காத புகழோடு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் அதே போன்று புரட்சித் தலைவி ஜே ஜெயலலிதா அவர்களும் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார்கள். அவர்கள் வழியில் வரக்கூடிய எடப்பாடியார் வாழ்க என்று அந்த முழக்கத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். மக்களுக்காகவே வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய இரு தலைவர்களுக்கும் தொடர்ச்சியாக மக்களுக்காகவே பணியாற்றி வரக்கூடிய தலைவராக எடப்பாடியார் இருக்கிறார். அதே போன்று அதிமுக என்கிற அந்த இயக்கம் மக்களுக்கு இந்த குறிப்பிட்ட 35 ஆண்டுகளில் அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் என்பது வேறு எந்த அரசியல் வரலாற்றிலும் எந்த கட்சிகளும் செய்ய முடியாத அளவிற்கு மக்களுக்கு பல தொண்டுகளையும் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்களையும் தங்களுடைய ஆட்சியின் மூலமாகவும் தங்களுடைய மன வெளிச்சத்தின் மூலமாகவும் வழங்கியிருக்கக்கூடிய மாபெரும் தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட கட்சியை வழிநடத்தி வரக்கூடிய அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களை தற்போது உற்சாக வரவேற்பு அளித்து கழகத்தினுடைய அந்த தொண்டர்கள், கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் முதல் உயர்மட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் என யாரும் பாரபட்சமின்றி அவரை வரவேற்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது கண்கொள்ளா ஒரு காட்சியாக இருக்கிறது. வாகனத்தை கொடுக்கூட இரண்டு பருகும் சாலையில் நின்று கொண்டு அவர்கள் அந்த மலர்களை தூவி உற்சாகமான ஒரு எழுச்சியோடு தங்களுடைய தலைவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவுடைய தலைமை அலுவலகம் வந்த பிறகு அங்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் குறிப்பாக எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சி வி சண்முகம், அதே போன்று திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட ஏராளமான முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் குழுமி இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே மலர் கொத்து கொடுத்து வரவேற்பார்கள். அதன் பிறகு தலைமை கழகத்தினுடைய முதல் தளத்தில் இருக்கக்கூடிய அரங்கிற்கு செல்லக்கூடிய இடைக்கால பொதுச் செயலாளர், கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற முன்னாள் அமைச்சர்களோடு ஆலோசனை கூட்டம் நடத்தவிருக்கிறார்கள். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு பல்வேறு முடிவுகள் குறித்தும் குறிப்பாக வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எப்படியெல்லாம் களப்பணி ஆற்ற வேண்டும், கழகத்தினுடைய கிழக்கழகம் முதல் மாவட்டம் வரை இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்த அறிவுறுத்தல்களை வழங்க இருக்கிறார்கள். அதன் பிறகு முறையான ஒரு செய்தியாளர் சந்திப்பு அல்லது அதிமுகவினுடைய இந்த கூட்டம் தொடர்பான ஒரு முறையான அறிக்கை வெளியிடப்படும். அதே போன்று எப்பொழுதுமே அதிமுக ஒவ்வொரு காலகட்டத்திலும் தேர்தலாக இருந்தாலும் சரி, மக்கள் பணிகளை செய்வதாக இருந்தாலும் சரி, மக்கள் பிரச்சனைகளை முன்னிறுத்து போராட்ட களத்தில் நிற்பதாலும் சரி, முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சி அதிமுக. அப்படித்தான் தேர்தல் நேரங்களில் இருந்தாலும் சரி, மக்களுக்கான பிரச்சனைகள் இருப்பது குரல் கொடுப்பதாலும் சரி, தன்னிகரற்று திறங்கக்கூடிய ஒரு மாபெரும் கட்சியாக தமிழகத்தில் விளங்கி கொண்டிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவிற்கே உதாரணமாக திகழக்கூடிய ஒரு கட்சி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மக்களால் கொண்டாடப்படக்கூடிய, தொண்டர்களால் கட்டமைக்கப்பட்ட மாபெரும் இந்த இயக்கம் எப்பொழுதுமே தொண்டர்களால் வழிநடத்தி செல்லப்படுகிறது. அந்த வழியில்தான் சாதாரண தொண்டன் கூட முதலமைச்சராக முடியும் என்கிற அந்த உன்னத உணர்வோடு
இன்றைக்கு கழகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் களத்திலிருந்து பணியாற்றக்கூடியவர்கள் அப்படி தங்களுடைய பணிகளை செய்து வருகிறார்கள். இந்த இயக்கம் மாபெரும் இயக்கமாக இருந்தாலும், 1.5 கோடி தொண்டர்களை பெற்றிருக்கக்கூடிய இயக்கமாக இருந்தாலும், அடிப்படை தொண்டன் ஒருவன் தன்னுடைய உச்ச பதவியான ஒரு முதலமைச்சர் பதவி, கட்சியினுடைய பொதுச்செயலாளர் பதவி, கட்சியினுடைய வழிநடத்தக்கூடிய பணி ஆகியவை கொண்டு செல்ல முடியும் என்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினால் மட்டுமே முடியும் என்பதை நம்மால் கூற முடியும். அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார், அதனை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இன்னும் சற்று நேரத்தில் புரட்சித் தலைவர் MGR மாளிகையில் அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள், தலைமைச் செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த மாபெரும் ஆலோசனை கூட்டமானது தொடங்கவிருக்கிறது. அதற்காக அவருடைய வாகனம் தலைமை கழகம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் என அனைவரும் தலைமை கழகம் நோக்கி வந்திருக்கிறார்கள். தலைமை கழகத்தில் அவர்கள் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். தங்களுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் வரவேற்பதற்காக அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் வரவேற்று ஆலோசனை கூட்டம் தொடங்கவிருக்கிறது. தொண்டர்களுடைய கூட்டத்தின் மத்தியில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் வாகனம் தற்பொழுது தலைமை கழகத்தை நெருங்குவதற்கு இன்னும் சில நிமிடங்கள் ஆகும். காரணம், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் வழிநெடுகிலும் இருந்திருக்கிறார்கள். கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் வாகனத்தை விட்டு இறங்கி அவர்களுக்கு பூங்கொத்து கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வானதை நாம் பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மலர்கொத்து கொடுத்திருக்கிறார்கள். முதற்களத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். முதற்களத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். முதற்களத்தில் அனைத்து நிர்வாகிகளும் குழுமி இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அந்த ஆலோசனை கூட்டம் துவங்கவிருக்கிறது. நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி, ஒட்டுமொத்த அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே தற்போது தலைமை கழகத்தினுடைய முதல் தளத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள், அதே போன்று குறிப்பாக கழகத்தினுடைய முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். அனைவருமே இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்னென்ன அறிவுறுத்தல்கள் இருக்கிறது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப் போகிறார்கள் என்பதை ஒரு சட்டப்பூர்வமான அது அதிமுகவுடைய ஒரு அறிக்கையாக இப்பொழுதுமே வெளியிடப்படும். அந்த அறிக்கை இல்லை என்றால் செய்தியாளர் சந்திப்பில் அதிமுகவுடைய இடைக்கால பொதுச் செயலாளரோ அல்லது அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களோ விளக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த ஒரு முக்கியமான ஒரு கூட்டமாக இந்த கூட்டத்தை பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போன்று முன்னாள் அமைச்சர்கள் என அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பிடத்தக்கது, ஆலோசனை கூட்டமானது தொடங்கியது. ஆலோசனை கூட்டத்தின் பிறகு ஆலோசனை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட விஷயங்கள் குறித்து தெரியவரும். இந்த ஆலோசனை கூட்டத்தில் அனைத்து முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். ராஜா, தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விஷயங்கள் குறித்தும், வரவிருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கிளைக்கழகம் முதல் மாவட்ட கழகம் வரை எப்படியெல்லாம் பணியாற்ற வேண்டும் என்பது குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெறுகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் குறிப்பாக தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராம், முன்னாள் அமைச்சர் ப வளர்மதி, கழகத்தினுடைய அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன், அதே போன்று அமைச்சர் மோகன், அதே போன்று அதிமுகவினுடைய திருவண்ணாமலை மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன், சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா, முன்னாள் அமைச்சர் ஸ்ரீரங்கம் வளர்மதி, முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம், காஞ்சிபுரம் சோமசுந்தரம், சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கே பி கண்ணன், செங்கல்பட்டு மாவட்ட கழக செயலாளர்கள், அண்ணா கழகத்தினுடைய தொழிற்சங்க பேரவை செயலாளர் கமலக்கண்ணன், அமைச்சர் எஸ் பி சண்முக, முன்னாள் அமைச்சராக இருக்கக்கூடிய எஸ் பி சண்முகநாதன், முன்னாள் அமைச்சர் செம்மலை, அதே போன்று ஓஎஸ் மணியன், கழகத்தினுடைய துணை பொது செயலாளர் கே பி முனுசாமி, முன்னாள் சபாநாயகர் தனபால், அதே போன்று முன்னாள் அமைச்சர் தங்கமணி, முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தங்கமணி, வேலுமணி ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள், கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போன்று கழகத்தினுடைய அமைப்பு செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் உள்ளிட்ட பல்வேறு அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள், குறிப்பாக
முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன், எம் எஸ் எம் ஆனந்தன், கோகுல இந்திரா, வைகை செல்வன், கழகத்தினுடைய மாநிலங்களவை உரை உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம், அதேபோன்று முன்னாள் அமைச்சர் காமராஜ், சட்டமன்ற உறுப்பினர் அம்மர் அர்ஜுன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்கையன், அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் அலெக்சாண்டர், முன்னாள் அமைச்சர் பி வி ரமணா, முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கழகத்தினுடைய மாணவரணி செயலாளர் விஜயகுமார், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு ஆகியோர் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நத்தம் விஸ்வநாதன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், வடசென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகங்கா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். கழகத்தினுடைய பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர், அதேபோன்று கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் அந்த வருகிற பொழுது அனைத்து தொண்டர்களும் அவர்கள் வாழ்க வாழ்க என்று உற்சாக முழக்கத்தோடு கோஷமிட்டார்கள். அதேபோன்று முன்னாள் அமைச்சர் எம் சி சம்பத், சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ராஜேந்திர பாலாஜி, அதே போன்று தென் சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் வேலச்சேரி அசோக் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே பங்கேற்றிருக்கிறார்கள். ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய தலைமை கழகமான புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது ராஜா.